ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மெட்டீரியல் திங்ஸ் வந்து வாங்கினா அதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன், கரண்ட் வேறு போயிடுச்சு. சரி, இப்போ தான் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தது, கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தர்மாகோல் பால்ஸ் வந்து வாங்கினேன். ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ்க்கு போக நான் மீதி வந்து இங்கே கடைக்கு கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக கடை வந்து தனியாக வந்து வச்சுருக்குறோம், அதுக்காக தான். இந்த பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒயிட்டில் கொடுங்க, சேம் கலரில் கொடுங்க, ஒரே சைஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரே சைஸில் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலர்ஸில் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது, ஒயிட் வந்து இல்லை அப்படின்னாங்க. சரி, கலர்ஸ்லேயே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஓரளவுக்கு பரவாயில்லை, நிறையா தான் இருக்குது, அதளவு ஓரளவுக்கு வந்து சேம் சைஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. போன தடவை நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இதுவே பேக்கெட் 5 ரூபான்தான் வந்து வாங்கினேன், அதுவும் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். இதுவும் ஹோல்சேல் கடையில் தான், இதுவும் நான் வந்து 5 ரூபா அப்படின்னு தான் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. 10 பீஸ் ஒரு டசன் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டேன். இது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபீஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். 8 ரூபா இல்லைன்னா 10 ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நிறையா இதுக்கு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் டிசைன்ஸ்க்கெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா அதிகமாக இந்த பாம்பாம் இது வச்சு தான் வந்து ப்ளவுஸ்க்கு, அப்புறம் சுடிதார் நெக் டிசைனு, கீழே பேண்ட்டுக்கு, ஸ்ட்ரைட் பேண்ட்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூல் தான் வந்து வாங்கினேன், ஒயிட்டு பிளாக்கு. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நூல் வாங்குறது இல்லை, இந்த மாதிரி கோனாக வாங்கிக்கிறது. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒரு சில கலர்ஸ், பிங்க் கலரு, அப்புறம் வயலட் கலரு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலர், ரெட் கலர், இதெல்லாமே வந்து நான் கோனாக யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா நிறைய ப்ளவுசஸ் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து விலை கம்மியிலையும் இருக்குது. ஓவர்லாக்குக்கு நான் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கும் வேணும், அதனால் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இது வந்து 55 ரூபா ஹோல்சேல் கடையிலேயே இது வந்து 55 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து இதில் நமக்கு எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் பக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓவர்லாக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் தீர கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரையும் வந்து வரும். நான் வந்து 3 கோன் வந்து எனக்கு இப்போ தான் வந்து புதுசாக ஒரு கோன் போட்டேன், மீதி 2 தீர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால 2 கோனும் 5 வாங்கிக்கிட்டோம். அதில் வந்து நான் 2 எடுத்துகிட்டு மீதி 3 வந்து நான் கடை கொடுத்து விட்டேன்ல அப்படின்ட்டு. நமக்கு இது வந்து ஹோல்சேல் கடையிலேயே 55 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம ரீட்டைலில் வந்து எவ்வளோ கொடுக்கறனாலும் விற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த க்ளூ கம் வேணும் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டிருந்தேன். நம்ம நார்மலாக நம்ம ஃபெவிக்விக் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறது, அது போட்டு ஒட்டினாலும் ஒட்டலாம், இருந்தாலும் இது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக தான் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படியே பாக்ஸாக வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ சம்திங் சொன்னாங்க. நான் வந்து அது ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, சரி இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பீஸ் கடையில் வச்சலாம், அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமே கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 2 க்ளூ வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 ரூபாயோ 44 ரூபாயோ சம்திங் வந்து போட்டிருந்தது. நான் வந்து இந்த கம் நமக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும், இந்த கிளிப்ஸு, அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்புறம் ஆரிய ஒர்க் இது போட்டு ஒட்டுறதுக்கு, செயின் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து நல்லாவே கிரிப்பாக இருக்கும், நல்லா யூஸ் ஆகும் அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஒரு டசன் வந்து இது கொடுத்து விடுங்க, ஸ்டீ ஃபால்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 35 ரூபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபால்ஸ் நான் கேட்கும்போதே வந்து எனக்கு காட்டனில் வேணாம், காட்டன் அண்ட் பாலிஸ்டர் மிக்சிங்கில் வந்து கொடுங்க, அந்த மாதிரி தான் வந்து ஃபால்ஸ் வந்து நான் வாங்குறது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா பெருசாக இதாக இருக்குது, பாலிஸ்டர் மிக்சிங் தான். அப்போ தான் நம்ம வந்து சாரீயில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து இந்த ஃபால்ஸ்லேயும் வராது. நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி சாரீயில் வந்து நம்ம அவங்க வாஷ் பண்ணினாலுமே அந்த இடம் வந்து அவங்களுக்கு சுருக்கமாகவும் இருக்காது. இது வந்து அப்படியே நான் வந்து ஒரு டசன் வந்து வாங்கிட்டேன். ஒரு டசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டஜனாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 14 ரூபாய் போட்டு கொடுப்பாங்க. 1, 2 அந்த மாதிரி வந்து எடுத்தால் அவங்க வந்து 20 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. நம்ம இதை சேல்ஸ் பண்ணுறது வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 rupees அந்த மாதிரி வந்து 30 rupees அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரேட் கம்மியிலையும் நமக்கு வந்து பால்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில தான் வந்து இருக்கும். எல்லா கலரும் கலந்த மாதிரி நான் வந்து ஒரு டசன் டார்க் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் பால்ஸ் இருக்குது, அதோட கொஞ்சம் வந்து பால்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேன்வாஸ் நான் வாங்கி ஒரு 6 months இருக்கும். கொஞ்சம் கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால பழிச்சுன்னு வந்து தெரியலை வீடியோ. 6 months எனக்கு வந்து கேன்வாஸ் 10 meter வாங்கினது வந்தது. அப்போ கூட நான் வந்து 19 rupees ஒரு மீட்டர் 19 rupees தான் வாங்கினேன். 10 meterக்கு 190 rupees கொடுத்தேன். அதுவும் வேறு ஒரு மெட்டீரியல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். இந்த மெட்டீரியல் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 18 rupees போட்டு கொடுத்தாங்க 10 meter கேன்வாஸு. நம்ம அப்படியே வந்து இங்கே பாருங்க 10 meter போட்டிருக்குது, 18 rupees கொடுத்துருக்க, 18 rupees போட்டு 180 rupees தான் வாங்கினாங்க. இது வந்து நான் வந்து ஒரு 2-3 meter எடுத்துகிட்டு மீதி வந்து அப்படியே கடைக்கு கொடுத்துடுறேன். தீர நான் வந்து அங்கேருந்து எடுத்துப்பேன். ஒட்டுக்காக நம்ம வாங்கி இங்கே வச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் இதாகும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 meter உங்களுக்கு டிசைன் பிளவுஸ் தைக்கிறதுக்கு, சுடிதார் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளும் வரும். இப்போ 180 rupees போட்டு வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 months இந்த கேன்வாஸ் வந்து வந்துடும். அதுக்காக தான் இது வந்து 10 meter வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனிங் பிட்டை தான் வந்து ஒரு கலர் வந்து 20 meter வந்து வாங்கியிருக்குது. நல்லா இருக்குது லைனிங்கு. பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஒட்டுக்காக வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலர் வாங்கிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து அதிகமாக தெரிவிக்காது. இந்த லைனிங் வந்து மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டாங்க உங்களுக்கு வந்து 26 rupees ஒரு பிட்டு இருக்குது, 30 rupees ஒரு பிட்டு இருக்குது, எது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 26 rupees வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 35 rupees விற்கலாம், 30 rupees வாங்கினீங்க அப்படின்னா 40 rupees விற்கலாம் அப்படின்னாங்க. நான் வந்து சரி, நம்ம அதிகமாக வந்து கஸ்டமர்ஸ் 35 rupees தான் கேட்பாங்க, 40 rupees சொன்னாலாம் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் 26 rupees லைனிங்கே வந்து கொடுங்க, எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். நல்லா இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக இங்கே கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நமக்கு குவாலிட்டியாக இருக்குது. நான் இதில் தான் வந்து ஒரு 20 meter வந்து லைனிங் வந்து வாங்கினேன். இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தான் வந்து கொஞ்சம் வாங்கின திங்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் வந்து கொஞ்சம் டைலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மனால வந்து அவ்வளோ அளவுக்கு எடுத்தோன்னே அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு மாதம் பூரா தைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 1000-2000 நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரீட்டெயில் கடையில் ஒவ்வொன்றையும் வாங்கிட்டுருக்கிறப்ப அதுலேயும் நமக்கு வந்து கொஞ்சம் காசு அதிகமாக போகும். அதே மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் சேவ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.